வெல்கம் டு தயிர் சாதம். நான் அவங்க தானே. நாங்கள் இன்றைக்கி இன்னொரு டிஷ்ஷை சந்திச்சிருக்கிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர்மெலன் ஜூஸ் பிளெண்டர் இல்லாமல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஹொட்டான சீசனுக்கு உண்மைக்கு வாட்டர்மெலன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி இல்லாமல் சூட்டை தணிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சீசனில் அது கூடவாக கிடைக்கும். ஸோ இதை வச்சு என்னென்ன செய்யலாம்னு பார்ப்போம். முதல்ல வாட்டர்மெலனை வெட்டி ஸ்லைசஸாக உள்ளுக்கு போட்டுப்போம். பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் இப்போ துண்டு துண்டாக வெட்டி வச்சுருக்கிறேன். இதை இனி ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி மசித்து பிளெண்டர் இல்லாமல் ஜூஸ் ரெடி பண்ணிக்கலாம். பிளெண்டர் இல்லாமல் ஜூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. வீட்டில் பிளெண்டர் இருந்தால் தான் ஜூஸஸ் செய்யணும்னு யோசிக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பூனும் ஒரு பவுலும் இருந்தாலே போதும். இந்த மாதிரி மசித்து மசித்து நாங்கள் ஜூஸ் செஞ்சுக்கலாம். இப்போல்லாம் வாட்டர்மெலன் ரொம்பவே கிடைக்குது. சீசன் வேறு, ஹாட் சீசன் வேறு, கூலாக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கரண்டியால் மசித்து ஜூஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை இன்னொரு பவுலுக்குள்ளே நாங்கள் படிச்சுப்போம். ஓகே, நாங்கள் இப்போ வடித்து எடுத்துட்டோம். இதுக்கு இனி நாங்கள் முதல்ல வாட்டர் ஆட் பண்ணிப்போம். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு, வாட்டர் ஆட் பண்ணனால கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிப்போம். ஓகே, மிக்ஸ் பண்ணி சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கப்புக்கில் நாங்கள் விட்டுப்போம். வாட்டர்மெலன் ஜூஸ் பிளெண்டர் இல்லாமல் செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், நாங்கள் இப்போ வாட்டர்மெலன் ஜூஸ் செஞ்சிட்டோம் பிளெண்டர் இல்லாமல். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாராலையும் செய்யணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.